ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் விவேக் சார் பற்றி தான். இவரோட அப்பா பேர் வந்து பாண்டியன், அம்மா பேர் வந்து மணிமேகலை. இவருக்கு ஒரு ஒய்ஃப் அண்ட் மூணு குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு ஆண் குழந்தை, ரெண்டு பெண் குழந்தை இருக்கிறாங்க. இப்போ தான் சமீபத்தில் அவங்களோட பையன் இறந்து போயிட்டாங்க. இவர் வந்து ஒரு சிங்கர் கூட, ஒரு பெஸ்ட் காமெடியன் அண்டு சோஷியல் சர்வீசர். இவர் வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கிறாரு, டாக்டர் பட்டம் கூட அவர் வாங்கியிருக்கிறாரு. 5 times வந்து பெஸ்ட் காமெடியன் பத்மஸ்ரீ அவார்டு சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இவரோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான். அவரோட கனவை இவர் வந்து ஒரு நிறைவேற்றிருக்கிறாருன்னு சொல்லலாம். அவரோட கனவுகளில் ஒன்று வந்து 100,000 மரக்கன்றுகளை நடணும்ன்ட்டு. ஆனால் இவர் வந்து 3,37,000 மரக்கன்றுகளை நட்டிருக்காரு. இவர் நடிக்காத நடிகைகளே கிடையாது, நடிகர்களே கிடையாது. ஒரு பெஸ்ட்டு காமெடியன். இவர் நடித்த படத்தில் எல்லா காமெடிஸ்மே ஹிட்டான இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். கே பாலச்சந்திரன் சார், இவர் வந்து காமெடியன் ஆக்டர்ஸ் நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டுருக்காரு. சினிம் ஃபீல்டுக்கு இவர் ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னா இவரோட ரோலில் இருந்து என்னென்ன மக்களுக்கு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லித்தருவார். இவரோட விழிப்புணர்வை மக்களுக்கு தெரிவிப்பார். இவரோட தூத்தான் ஜெயிச்சாலும் மீசி முழுக்கன்னு சொன்ன டைலாக்னால் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. அது வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே எவ்வளோ ஒரு அர்த்தம் குறைவாக இருந்துச்சு. நம்ம ஒரு சோகமாக இருந்தாலும் இவ்வளோட காமெடி பார்த்தா மனசே ரிலாக்ஸ் ஆகிடும். அவ்வளோ ஒரு பெரிய லெஜண்ட் வந்து நம்ம இழந்துட்டோம். இன்னைக்கு 17th April 2021 இன்னைக்கு காலையில் 4:35 அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு இழந்துட்டாங்க. அவருடைய இழப்பு வந்து நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய சோகத்தை இருக்கும். அதே போல் தான் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவரோட இறந்தது வந்து மிகப்பெரிய சோகம் தான். அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து மிகப்பெரிய இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இனிமேல் அவர் நட்டுட்டு போன மரங்களும் சரி, அவர் சொல்லி கொடுத்த பாதையும் சரி, அவர் சொல்லி கொடுத்த கருத்துக்களும் சரி, நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கணும். அவரை போலவே நம்மளும் நிறையா மரக்கன்றுகளை நடணும், அடுத்தவங்களை சிரிக்க வைக்க பழகிக்கணும். Thank you for watching this video. Like பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.